நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அந்தந்த கஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தை நாம பார்க்க போறோம். அந்த தெய்வத்தை பார்க்கும் பொழுது நமக்கு அந்த தெய்வத்தை பார்க்கிறதுக்கான சக்தியோ பாவமோ இல்லாட்டாலும் கூட அந்த தெய்வம் நம்மளை பார்க்கறது இல்லையா, அதனால ஒரு பலன் உண்டு நமக்கு. தெய்வத்தை நமக்கு பார்க்க தெரியாட்டாலும் தெய்வம் நம்ம பார்க்குமே. அது மாதிரி கஷேத்திரங்கள் எல்லாம் தீர்த்தங்கள்ல ஸ்நானம் பண்ணி அந்த தெய்வத்தை தரிசனம் பண்ணி, அதோடு மட்டும் இல்லாம அத்தகைய கஷேத்திரங்கள்ல நிறைய சாதுக்களும் மகான்களும் இருப்பா. நமக்கு அந்த வீதியில போயின்னு இருப்போம், யாரோ பக்கத்துல போவா, நமக்கு தெரியாது, கொஞ்சம் ஓரமா போங்கன்னு நம்மளை தள்ளுவா. அவர் ஒரு மகாபுருஷரா இருக்கலாம், அவர் ஒரு சந்தா இருக்கலாம், அதனால அவருடைய அனுகிரகம் அந்த அது மாதிரி மகாட்சேத்திரங்கள் எல்லாம் சித்த புருஷர்கள் நடமாடின்றே இருப்பான், அவர்களுடைய அனுகிரகம் கிடைக்கும். அதனால நம்முடைய விட்டோ பந்தம் என்ன பண்ணினார் அப்படின்னா, தீர்த்த யாத்திரையெல்லாம் போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பினார். கிளம்பிட்டு அப்படியே வந்து இப்ப நாம எந்த இடத்துல உட்கார்ந்து கதை சொல்றோமோ இந்த ஆலந்தி அப்படிங்கிற ஊருக்கு வரார். இந்த ஆலந்தியிலே இங்க பக்கத்துல நாம பார்த்தோமே, அங்க ஒரு குட்டி சுவரே ஞானேஸ்வரர் நகர்த்தினார் அப்படின்னு, அதுக்கு பக்கத்தில் ஒரு கோவில், சிவன் கோவில். அந்த சிவன் கோவிலில் தான் இந்த ஞானேஸ்வருடைய அப்பா விட்டோ பந்த் வந்து தங்கி இருக்கார். ஒரு ராத்திரி பார்த்தா தூங்குறதில்லை, அப்படியே ஜபத்தியானத்தில் இருக்கார். எந்த அளவுக்கு மனசு அடங்குறதோ முகத்தில் தேஜஸ் ஏற்படும், முகத்தில் சாந்தி ஏற்படும். எந்த அளவுக்கு தெய்வத்தினுடைய அனுகிரகம் உனக்கு கிடைக்கிறதோ அந்த அளவுக்கு தேஜஸ் ஏற்படும். மனசு அடங்கினவாளை பார்த்தாலே சாந்தமா இருக்கும் முகம். தெய்வத்தினுடைய கிருபை கிடைச்சவாளை பார்த்தா முகம் தக 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 தகன்னு அந்த தேஜஸ்னால ஜொலிக்கும். இவருக்கு சாந்தியும் இருக்கு, தேஜஸும் இருக்கு. அதனால அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் பார்க்கிறார். அவர் என்ன பார்க்கிறார்னா, சீதோ பந்த்னு பேரு. இந்த ஊர்ல ரொம்ப பெரியவர், பெரியவர். அந்த காலத்தில் ஒரு கிராமத்தினுடைய நிர்வாகத்தை கொடுத்தா நம்முடைய தமிழ்நாட்டிலே தென்னாட்டு அரசர்கள்லாம் அவர்களுக்கு குலப்பதி அப்படின்னு சொல்லுவான், இங்கெல்லாம் குல்கர்ணி அப்படின்னு சொல்லுவாள். அந்த குல்கர்ணி அவர், ஆஹா இந்த பையன் வந்திருக்கானே, இந்த பையனை பார்த்தா ஜம்மனு ராஜா மாட்டா இருக்கான், என்ன தேஜஸ் இந்த வயசுல, பார்க்கறதுக்கு இவ்வளவு சாந்தியா இருக்கான், நம்முடைய பெண் இருக்காளே ருக்குமணி, அவ்வளவானா இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாமா அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கார். ஆனால் அவருக்கு கேட்கறதுக்கு தைரியம் இல்லை, அம்மா அப்பா கிட்ட தானே போய் சம்பந்தம் பேசணும், வந்த பையன்கிட்ட போய் பேசுறதா. அப்படியே இந்த ஆலந்தியில் அவர் படுத்துட்டு இருக்கும் பொழுது அவருக்கு தோன்றது, பண்டரிபுரம் போய் பாண்டுரங்கனை தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு. ஆலந்திலிருந்து நடந்து நடந்து பண்டரிபுரம் போனார். சந்திரபாகா நதியில் போய் ஸ்நானம் பண்ணினார். பாண்டுரங்கனை பார்த்தார், அப்படியே தூங்கிட்டு இருக்கார். ருக்குமணியும் பாண்டுரங்கனும் தூங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த விட்டோபந்தை பார்க்கிறார். பாவம் குழந்தை ஊர் ஊரா சுத்தின் இருக்கான், அவனுக்கு உடம்பை பார்த்து காலா காலத்துல சமைச்சு போடுறதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாமா அப்படின்னு ருக்குமிணி பாண்டுரங்கனை பார்த்து சொல்றா. நீ சொல்றது வாஸ்துவம் தான், அவனை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு விட்டு அவனுடைய கனவுல போய் பாண்டுரங்கன் சொல்றார், விட்டோபந்த் உனக்கு நான் விவாகம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். நாளைக்கு இந்த ஆலந்தி கஷேத்திரம் இருக்கு இல்லையா, அதில் சீதோபந்த் உமாபாயிங்கிற தம்பதிகள், அவர்களுக்கு ருக்மிணின்னு ஒரு பெண் இருக்கு, அவர்களை கொண்டு வந்து உனக்கு கொடுப்பா, நீ கல்யாணம் பண்ணிக்கோ. அந்த தூக்கத்தில் கூட கனவுல கூட இந்த சொப்பனத்தை கண்ட உடனே அப்பொழுதே பாண்டுரங்கனோடு அவர் பேசுறார், நான் வந்து காமத்தை ஜெயிச்சுட்டேன், காமத்தை ஜெயம் பண்ணின எனக்கு என்னத்துக்கு கல்யாணம் அப்படிங்கிறார் பாண்டுரங்கன்ட்ட. பாண்டுரங்கன் திருப்பி பதில் சொல்றான், நீ தான் காமத்தை ஜெயிச்சுட்டியே, அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஏன் பயப்படுற அப்படிங்கிறான். காமத்தை ஜெயிக்காம இருந்தாதானே நீ கல்யாணம் பண்ணிட்டா இந்த காமசுக்கத்துல விழுந்துடுவோனேன்னு நீ பயப்படணும். நீ ஜெயிச்சதுக்கு அப்புறம் உனக்கு என்ன பயம், பகவானோட யாராவது பேசி ஜெயிக்க முடியுமா? மறுநாளைக்கு அந்த சீதோ பந்த் உமாபாய் அவருடைய சொப்பனத்திலையும் போய் பாண்டுரங்கன் சொன்னதுனால அந்த ருக்மணியை கூப்பிட்டு வந்தா கல்யாணம் நடந்துடுச்சு.
யாருமே எப்போ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா, எந்த பையன் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் கல்யாணம் பண்ணிக்கணும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறானோ அவனுக்கு கல்யாணம் பண்ணிண்டா அந்த வாழ்க்கை சுககரமாக இருக்கும். கல்யாணம் பண்ணிண்டா அவனுக்கு அப்புறம் எங்கேயாவது ஊருக்கு போகணும், அந்த கோவிலுக்கு போகணும், குழந்தை பெற்றுக்கணும், பெரிய வீடு கட்டணும், குழந்தைய நல்லா படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். யாருக்காவது கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிற ஒருத்தனை நிர்பந்தப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சோமானால் அவனுக்கு சம்சாரத்தில் சின்ன கஷ்டம் வந்ததுன்னா, அதுக்கு தான் அன்னைக்கு நான் கல்யாணமே வேண்டாம்னு சொன்னேன், என்னை பிடிச்சி கட்டி வச்சுட்ட பாரு, ஓடுறதுக்கே பார்ப்பானே தவிர நிற்கிறதுக்கு பார்க்க மாட்டான். அதுதான் இங்கே விட்டோபந்தனுடைய கதையில ஆச்சு. என்ன ஆச்சுன்னார், அவர் கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தார். நீ பாண்டரங்க நிர்பந்தப்படுத்தி கல்யாணம் பண்ணிச்சிட்டான். ருக்மிணியோட குடும்ப வாழ்க்கை நடத்தின்னு இருக்கார், சந்தோஷமாக தான் இருக்கார். ஆனால் அவருக்கு ஒன்னே ஒன்று என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்து கொடுத்தனா அவளுக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும். நம்ம பாட்டுக்கு எப்படி தேவகூதிக்கும் கர்த்தம பிரஜாபதிக்கும் கபில வாசுதேவர் பிறந்தார், கபில வாசுதேவர் பிறந்த பிறகு கர்த்தம பிரஜாபதி தபஸுக்கு போன மாதிரி, நாமும் ஒரு குழந்தை வந்து எடுத்தனா அந்த குழந்தையினாலே இவர் லாலனை பண்ணிட்டு அந்த குழந்தையினுடைய புத்திர சுகத்தை அனுபவிச்சுருப்பா, நாம கிளம்பி போயிடலாம் சந்நியாசத்துக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கார். குழந்தை பிறக்கிற வழியாக காணும். எவ்வளவு நாளைக்கு குழந்தை பிறக்கும் குழந்தை பிறக்கும் குழந்தை பிறக்கும் நான் குடும்பத்தில் இருக்கிறது, நான் என்னுடைய ஆத்ம லாபத்தை தேட வேண்டாமா? நமக்கு வயசாகுது, வயசா சார் இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் சார், 40 வயசு 50 வயசுன்னு சொல்லும் பொழுதே நீ ஒரு விஷயத்த மறந்து போயிட்ட, என்னன்னா இனிமே வாழ்க்கையிலே உனக்கு பகவான் அடையறதுக்கு வாழ்க்கை நாள் குறைஞ்சுட்டே இருக்கு, அதுக்கு இனிமே சந்தர்ப்பங்கள் வாழ்க்கையில குறையறது. ஆரம்பத்திலேயாவது நம்ம தியானம் பண்ணினா சின்ன வயசாக இருந்தால் பத்மாசனமோ வீராசனமோ சுகாசனமோ போட்டு உட்கார்ந்துட்டா மணிக்கணக்காக உட்கார முடியும், வயசாச்சுன்னா முட்டி வலிக்கும் உட்கார முடியாது. 40-50 வயதுக்கு மேலே மனுஷன் போயிட்டானால் அவனுடைய மனுஷனுக்கு எதிர்ப்பு சக்திகள்லாம் உடம்புல குறையிறதுனால வியாதிகள் வரும், வியாதிகள் வந்து கொடுத்தனா வியாதிகளை பற்றிய சிந்தனை இருக்கும். அதனால் அவனால் இப்போ தலைவலி நன்னா இருக்கும் பொழுது தியானம் பண்ண முடியுமோ? உடம்புல ஏதாவது ஒரு வியாதி இருக்கிறவனுக்கு அந்த வியாதியினுடைய உபதிரவம் இருக்கும்போது மனசை ஒருமுகப்படுத்த முடியுமோ? அதனாலே எப்போ தமிழில் ஒன்று சொல்லுவான், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னா, நெல்லை தூற்றிக்கிற விஷயம் இல்லை, சுவாச காற்று இருக்கும் பொழுதே பகவானை துதித்து கொள்ளும் சொல்லுவா இல்லையா, அதெல்லாம் சிந்தனை பண்ணுறார் நம்ம விட்டோபந்த். எப்படியாவது குடும்பத்தை விட்டுட்டு போயிடணும், இப்போ காசி க்ஷேத்திரத்துக்கு ஓடுறார். மனைவி கிட்ட சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன், ஒரு முக்கியமான காரியம், நான் வரலனாலும் கவலைப்படாதே அப்படின்னு அவளை சமாதானப்படுத்திட்டு காசிக்கு போயிடுறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். காசியில ராமானந்த சரஸ்வதி, ராமானந்த தீர்த்தர் அப்படிங்கிற மகாத்மா இருக்கார். இன்றைக்கும் ராமானந்த சம்பிரதாயம், எப்படி நம்முடைய தமிழ்நாட்டிலே ஆதிசங்கருடைய சம்பிரதாயம், மத்வ சம்பிரதாயம், ராமானுஜ சம்பிரதாயம், ராமானுஜ சம்பிரதாயத்திலேயே மணவாள மாமணிகளை கொண்ட தென்னாச்சாரிய சம்பிரதாயம், தேசிகன பிரவர்த்தகராக கொண்டு வடகல சம்பிரதாயம் இதெல்லாம் இருக்கோ, அது மாதிரி இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய சம்பிரதாயங்களில் நிம்பார்க சம்பிரதாயம், சார் சம்பிரதாயம், ராமானந்த சம்பிரதாயம், நாத் சம்பிரதாயம் இதெல்லாம் இந்த பக்கங்கள் நார்த்தில் இருக்கக்கூடிய சம்பிரதாயங்கள். அதில் ராமானந்தர்னு ரொம்ப பிரசித்தியாக ஒரு மகன் காசியில் இருந்தார், அவர் தான் கபீர்தாசருடைய குருவும் கூட. ராமானந்தர்கிட்ட தான் கபீர்தாசர் ராமநாமத்தை உபதேசம் வாங்கிட்டார். இந்த ராமானந்தரை பார்க்க போனார் இவர். ராமானந்தரை பார்த்த உடனே, நீ எந்த ஊர்லேருந்து வரேன்? நான் வந்து ஆலந்தியிலேருந்து வரேன், பக்கத்தில் ஆபே இங்கே இருப்பேன், மாறி மாறி இருப்பேன், அப்படியா? இதுக்காக வந்திருக்கேன், சந்நியாசம் வாங்கிக்கணும், நல்ல வைராங்கியம் இருக்குது, பார்த்தார் கொடுத்துட்டார் சந்நியாசத்தை. அவர் கேட்டிருக்கணும், வீட்டில் பர்மிஷன் வாங்கிட்டு வந்தியா, மனைவி இருக்காளா, குழந்தை இருக்காளான்னு கேட்டிருக்கணும். அவருடைய வைராங்கியத்தையும் தேஜஸையும் பார்த்துட்டு சன்னியாசம் கொடுத்துட்டார். சன்னியாசம் கொடுத்துட்டு பிறகு ராமானந்தருடைய 12 வருஷங்கள் சேவை பண்ணிட்டு இருக்கார் நம்முடைய விட்டோபந்த். அவருக்கு சன்னியாச ஆசிரமத்தில் என்ன பேர் கொடுத்தான்னு தெரியலை. ராமானந்த தீர்த்தர் காசியில் இருக்கார் இல்லையா, அவருக்கு 700-800 சீடர்களோடு கிளம்பி அவர் ராமேஸ்வரத்துக்கு தீர்த்த யாத்திரை வரணும்னு வரார். அப்படி ராமேஸ்வரத்துக்கு தீர்த்த யாத்திரை வரும்பொழுது, அவர் ராமேஸ்வரம் போகணும்னா இந்த பக்கம் ஆலந்தி ஆப்பேலெல்லாம் வரணுங்கிற அவசியம் இல்லை, ஆனால் அவர் இழுத்துண்டு வந்திருக்கு ஏதோ ஒரு தெய்வ சங்கல்பம். என்ன ஆறுதுன்னா, இந்த ஆப்பேங்கிற கிராமத்தில் ஒரு அஸ்வத்த விருட்சம் அரச மரம் இருக்குது, அந்த மரத்தை அடியில் உட்கார்ந்துட்டு இருக்கார். தமிழில் ஏன் வந்து அரச மரம் அப்படின்னு பேர் அப்படின்னுட்டா, அரசன்னா ராஜா இல்லையா, எல்லா மரங்களுக்கும் இதுதான் ராஜா, ராஜாவாக இருக்கிறதுனால அரச மரம் விருட்ச ராஜன். ஏன்னா மிருகத்திலேயே மிருகராஜன் சிங்கம், பக்ஷிராஜன் கருடன்,
அது மாதிரி விருட்சங்களுக்கெல்லாம் ராஜா இந்த அஸ்வத்த விருட்சமா இருக்கிறதுனால தமிழ்ல அதுக்கு அப்படியே அரச மரம் அப்படின்னு பேர் வந்துடுத்து. அந்த அரச மரத்து அடியில இவர் வந்து இந்த ராமானந்த தீர்த்தர் உட்கார்ந்துருக்கார், ராமானந்த சுவாமிகள். ஆனா இந்த 12 வருஷம் கணவன் காணும் இல்லையா, கிளம்பி போயிட்டார் வீட்டை விட்டு, எங்க போனார், எங்க இருக்கார், எப்படி இருக்கார், ஒரு சேதி இல்லை. ஆனா மனைவி ருக்மணி என்ன பண்ணுவானா, காத்தாலும் எழுந்துப்பா, ஸ்நானம் பண்ணுவா, நிறைய ஜபம் பண்ணுவா, துளசிய பூஜை பண்ணுவா, பசுவ பூஜை பண்ணுவா, அஸ்வத்த பிரதட்சணம் பண்ணுவா, கோவில்ல போய் பகவானை சேவிப்பா, ஒரே ஒரு வேலைதான் சாப்பிடுவா, அதுவும் கொஞ்சம் போற சாப்பிடுவா, தரையில தான் படுத்துப்பா. அவளும் ஒரு தபஸ் பண்ணிட்டு இருக்கா. தபசுனால அவளுடைய நெற்றியில் இருக்கக்கூடிய குங்குமம் அப்படியே பார்த்தா ஆகாசத்துல அந்த நீல ஆகாசத்துல அந்த சந்திரன் தகதகன்னு ஜொலிக்கிற மாதிரி இருக்கு. புஷ்பங்களை சூட்டிட்டு பவித்திரமா இருக்கா. இந்த ஊருக்கு ராமானந்த தீர்த்தர்னு ஒரு மகாத்மா வந்திருக்காராம், காசி யாத்திரை போறாராம், அவரோட 700-800 பேர் வந்திருக்காளாம் அப்படின்னு எல்லாரும் போய் சேவிக்கும் பொழுது இந்த செய்தி ருக்மணிக்கும் வருது. அவ போகாம இருப்பாளா, அவளும் வரா. அவரை கூட்டமாக 10-20 பேர் வரிசையாக கையில் பழங்கள்லாம் வச்சு அவரை பார்க்கறதுக்கு நின்றுட்டு இருக்கும் பொழுது, இவ பக்கத்தில் ஒரு அரச மரம் இருக்கு, அதுக்குள்ளே நம்ம இந்த அரச மரத்தை ஒரு பிரதட்சிணம் பண்ணிட்டு அவரை போய் சேவிக்கலாமே. அந்த அரச மரத்தை பிரதட்சிணம் பண்ணினா, பண்ணிட்டு அவரை போய் சேவிச்சா, சேவித்த உடனே அவர் பார்த்தா இருந்த அம்மா அஸ்வத்த விருட்சத்தை பிரதட்சிணம் பண்ணுறா. அஸ்வத்த விருட்சத்தை யார் பிரதட்சிணம் பண்ணுவா, குழந்தை இல்லாதவா தானே பண்ணுவா, ஒரு காலம் இவளுக்கு குழந்தை வேணும் போல இருக்கு அப்படிங்கிறதுனால புத்திரவதி பவா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணினார். பண்ணினவுடனே அவள் திரு திருன்னு முழிக்கிறா, சிரிக்கிறா. ஏம்மா சிரிக்கிறே, நீங்க புத்திரவதி பவான்னு சொன்னேளே, ஏன் குழந்தை வேண்டாமா உனக்கு, குழந்தை வேண்டான்னு எந்த தாயாவது சொல்லுவாளா சுவாமி, பின்ன என்னம்மா. என்னுடைய கணவர் 12 வருஷம் என்னை விட்டுட்டு போயிட்டார், எங்க இருக்கார், எப்படி இருக்கார், என்ன ஆனார்னு தெரியல. ஒரு சண்டை சச்சரவில்லை, நாங்கள் ரெண்டு பேரும் அப்படிதான் குடும்பம் நடத்திட்டு இருந்தோம், ஒரு நாள் கூட அவர் என்னை அதிர்ந்து பேசினதில்லை, என்ன காரணம்னு தெரியல. அப்படியா, ஏதாவது தகவல் தெரிஞ்சதோ, தெரிஞ்சது என்ன, காசியில யாரோ ராமானந்த தீர்த்தர்னு ஒரு மகாத்மா இருக்காராம், அவர்கிட்ட சந்நியாசமா. ஹா, நான் தாமா அது, கூட இருக்கிறவாளெல்லாம் விசாரிக்கிறார், இந்த ஊர்லேருந்து யாருடா வந்து நம்மள்கிட்ட சன்னியாசம் வாங்கிண்டா, யாரா இருக்கும். எல்லாரும் மெதுவாக சொல்றா, நீங்கள் ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு சன்னியாசம் கொடுத்தாலே அவர் தான், கூப்பிடு அவரை. அந்த காலத்தில் தபால்லாம் குதிரை தபால்னு பேர், குதிரையில் எழுதி அனுப்புவான், ஒரு குதிரையில் ஒரு ஆள் எடுத்துட்டு போய் வருவான், அவர் வரார். இந்த அம்மா உன்னுடைய மனைவியா பூர்வாசிரமத்தில், ஆமா சுவாமி. இப்போ வந்து தர்ம சங்கடம், ரெண்டு தர்மங்கள் இருக்கு, இந்த ரெண்டு தர்மங்கள்ல நீ எந்த தர்மத்தை பண்ண போறேன்னு சொல்லு. என்ன தர்மம் அப்படின்னு விட்டா, இவளை புத்திரவதி பவா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிருக்கேன், அதனால இவளுக்கு குழந்தை உண்டாகணும், என்னுடைய ஆசீர்வாதம் உண்மையாகணும், இது நடந்தாகணும். அது நடக்கணும் அப்படின்னு விட்டா, நீ திரும்பி கிரகஸ்தன் ஆகணும், இல்லறத்துக்கு வரணும், அவளோட குடும்பம் நடத்தணும். ஒரு பாடம் படிக்கக்கூடிய பிரம்மச்சாரி கிரகஸ்தன் ஆகலாம், கிரகஸ்தன் வானப்பிரஸ்தன் ஆகலாம், வானப்பிரஸ்தன் சந்நியாசம் ஆகலாம். ஆசிரமாத்து ஆசிரமம் கச்சேது, ஆனால் கீழே இறங்கக்கூடாது. சன்னியாசி வானப்பிரஸ்தன் ஆகக்கூடாது, வானப்பிரஸ்தன் கிரகஸ்தன் ஆகக்கூடாது, கிரகஸ்தன் பிரம்மச்சாரி ஆகக்கூடாது. அதனாலே இப்போ இவருக்கு என்ன ஆகுறதா, நீ குடும்பத்தில் போனாதான் குழந்தை பிறக்கும், உன்னுடைய குருவான நான் அவளுக்கு அப்படி ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டேன், என்னுடைய ஆசீர்வாதத்தை நீ மெய்ப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி நீ குடும்பத்துக்கு வரப்போறியா, இல்ல குருநாதருடைய ஆசீர்வாதம் பொய்யா போனாலும் பரவாயில்ல அப்படின்னு இருக்க போறியா அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்றார், நான் சன்னியாசத்திலிருந்து குடும்பத்துக்கு வந்தா மகத்தான பாபம் வரும், நான் நரகத்துக்கு தான் போவேன், எனக்கு ஆக்ஷேபணியே இல்லை, ஆனாலும் அதை காட்டிலும் என்னுடைய குருநாதர் வாயிலிருந்து வந்த வார்த்தையை சத்தியம் பண்றதுல தான் எனக்கு ஆசை இருக்கு அப்படிங்கிறதுனால சன்னியாசத்திலிருந்து குடும்பத்துக்கு வந்துட்டார். குடும்பத்தில் வந்தார், ஆனால் பாருங்க பகவானுடைய ஒரு விசித்திரம், முன்னாடி ஒரு குழந்தை பிறந்தா இந்த குழந்தையை இவள்கிட்ட கொடுத்துட்டு சன்னியாசம் வாங்கிக்கலும்னு காத்துட்டு இருந்தார், அப்போ குழந்தை பிறக்கலை. இவர் போய் குருவோட 12 வருஷம் கோரமான சிசுருஷையும் தபஸும் பண்ணியிருக்கார், இவளும் இங்கே உட்காந்துட்டு கணவனை பிரிஞ்சு தபஸ் பண்ணியிருக்கா, 12 வருஷ காலங்கள் நடுவில் ஓடிருக்கு. இவர் குடும்பத்துக்கு வந்த பிறகு 4 குழந்தைகள் 2-2 வருட இடைவெளியில் பிறக்கிறது. முதல்ல இவருக்கு பிறந்தவர் சாட்சாத்து யாருன்னா கைலாசபதியான பரமேஸ்வரன், சிவனுடைய அம்சமா ஒரு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தைக்கு நிவர்த்தி தேவர் அப்படின்னு பேர் வச்சா. ஆங்கில ஆண்டு அப்படின்னு சொல்லணும்னா 1267வது வருடம் நிவர்த்தி தேவர் பிறந்தார்.
நிவர்த்தி பிரவர்த்தினா நம்ம உலக வாழ்க்கையில மேல மேல போனோமானால் அது பிரவர்த்தி. நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் விஜய். உலக வாழ்க்கையை விட்டுட்டு பகவானை நோக்கி போனோமானால் நிவர்த்தி. ஏன்னா கிழக்கு மேற்குங்கிறது ரெண்டு திசை. ஒரு மனிதன் கிழக்கு பக்கமா நடந்துட்டே இருக்கான்னா அவன் மேற்கிலிருந்து விலகி போறான், மேற்கு பக்கமா நடந்துட்டே போறான் ஆனால் கிழக்கிலிருந்து விலகி போறான். ஒரு மனிதன் ஒரே காலத்துல கிழக்குலையும் மேற்கிலையும் நடக்க முடியுமோ? நடக்க முடியாது இல்லையா? அது மாதிரி நீ பகவானை நோக்கி போக 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 நீ வந்து என்னன்னா உலக வாழ்க்கையிலிருந்து விலகிற, உலக வாழ்க்கையில நீ முழுக முழுக பகவானை மறக்கிற. அப்படிதானே நடக்கிறது. அதனாலே இந்த இடத்துல நிவர்த்தி தேவர்னா இவருக்கு விரக்தியும் வைராங்கியமும் ஜாஸ்தி. அதனாலே நிவர்த்தி தேவர்னு பேர் வச்சார். 1267 வருடம் ஞானேஸ்வரர் 1269 பிறந்தார், சோபான தேவர் 1271 பிறந்தார், முக்தாபாய் 1273 பிறந்தார். இந்த நான்கு பேர்களும் நிறையா பின்னாடி வந்த பக்தர்கள். நாமதேவர், ஜனாபாய், ஏகநாத சுவாமிகள், ஞானேஸ்வரரை பாடாத மகான்களே கிடையாது. எல்லாருமே ஞானேஸ்வரரை என்ன சொல்கிறா அப்படின்னா, நிவர்த்தி தேவர் சாக்ஷாத்து கைலாசபதி பரமேஸ்வரனுடைய அவதாரம். பரமேஸ்வரனுக்கு என்ன முக்கியம்னா, பரமேஸ்வரன் எப்படி இருக்கார்? உலகத்தில் நாம் எதெல்லாம் வேண்டாம்னு தள்ளுறோமோ, யாருக்கு எதுவும் பிடிக்காதோ அதெல்லாம் அவர் வச்சுருக்கார். அதிலிருந்தே அவர் வைராக்கியம் நமக்கு தெரியாது. மனுஷியன் வந்து நல்லா சந்தனம் பூசிக்கிறதுக்கு ஆசைப்படுவான், பர்ஃப்யூம் போட்டுக்கிறதுக்கு ஆசைப்படுவான், நல்ல வாசனாதி திரவியங்கள் கஸ்தூரி எல்லாம் அட்டுப்பான், ஜவ்வாது போட்டுப்பான். ஆனால் அவர் என்ன பூசிக்கிறார்னா, சுடுகாட்டில் இருக்கிற சாம்பல் எடுத்து பூசின்னு இருக்கார். புஷ்ப மாலை போட்டுக்கணும்னா மல்லி முல்லை போன்ற மாலைகளோ ரோஜா மாலைகளோ மறுக்கொழுந்தோ இதெல்லாம் சுகந்தமாக இருக்கும், அந்த மாலையை தானே எல்லாரும் போட்டுக்கிறதுக்கு ஆசைப்படுவா. அவர் ஆசைப்படுறதோ ஊமத்தம் பூ, எருக்கம் பூ, தும்பப்பூ, இதெல்லாம் கொன்ற பூ, இதெல்லாம் காட்டில் இருக்கக்கூடிய பூக்கள், யாரும் விரும்பாத பூக்களை அவர் விரும்பி ஏற்றுக்கிறார். மனுஷன் ஏதாவது கட்டிக்கணும்னா பட்டு பீதாம்பரம் கட்டிப்பான், ஜிலி ஜிலுன்னு இருக்கணும்னு ஆசைப்படுவான். யாருக்குமே விரும்பாத புலித்தோலை எடுத்து அவர் கட்டின்னு இருக்கார். அதுதான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆச்சரியம். தலையில கேசம் இருந்ததுன்னா அந்த கேசத்தை அழகா வாரிகிரி ஒரு கொண்டை போட்டுக்கணும்னு ஆசைப்படுவா. அவரோ ஜடாதாரியா இருக்கார். உலகத்துல எதெல்லாம் யாருக்கு பிடிச்சிருக்கோ அதெல்லாம் எல்லாருக்கிட்டையும் கொடுத்துட்டும், யார் எதையுமே விரும்ப மாட்டாளோ அதெல்லாம் தான் எடுத்துருக்கார். அதுதான் பரமேஸ்வரனுடைய ஒரு தியாகம். அவருக்கு ரொம்ப பூஜை பண்ணணும்னா உண்மத்தம் பூன் இருக்கு இல்லையா, உண்மத்தம்னா பைத்தியம்னு அர்த்தம். இந்த ஊமத்தம் காயை அரைச்சு சாப்பிட்டா ஒருத்தனுக்கு பைத்தியம் பிடிச்சிடும். அதனாலதான் அந்த பூவுக்கே உண்மத்தம் பூ, உண்மத்தம் பூங்கிறத மருவி ஊமத்தம் பூன்னு வந்துடுத்து. தும்பப்பூ ரொம்ப வெண்மையா இருக்கும். அந்த துன்பப்பூவுனால பகவானை பூஜை பண்ணினோமானால் நம்முடைய துன்பங்கள் எல்லாம் போயிடும். கொன்றப்பூ, இந்த கொன்னப்பூ எப்படி தமிழ்நாட்டு கிராமங்கள் எல்லாம் பார்த்தா ஒரு சிவலிங்கத்தை வச்சுட்டு பக்கத்துல கொன்ன மரத்தை வச்சிடுவா. அந்த கொன்ன மரம் இந்த சீசன்ல பார்த்தோமானால் இலையே இருக்காது, கொன்னப்பூ மட்டும்தான் இருக்கும். காத்துல அப்படியே அசைஞ்சு அசைஞ்சு அந்த கொன்ன புஷ்பங்கள் அப்படியே அந்த பரமேஸ்வரனுடைய தலையில விழுந்துட்டே இருக்கும். கொன்ன புஷ்பம், ஊமத்தம்பூ, தும்பப்பூ, எருக்கம்பூ இதெல்லாம் தான் பரமேஸ்வரனுக்கு ரொம்ப பிடிச்சது. உடம்பு முழுக்க பஸ்மோத்துலித விக்கிரகனா இருக்கான். அப்பேற்பட்ட பரமேஸ்வரன் மயானத்துல வாசம் பண்றான். சரி, புஷ்பங்கள் ஆச்சு, புலித்தோலை சாத்திண்டார், நகை ஏதாவது போட்டுக்க கூடாதோ அப்படின்னார். நகையும் வேண்டாமா அவருக்கு. மனுஷனுடைய கபாலம் எல்லாம் தொட்டுறதுக்கு கூட பயப்படுவா. அந்த கபாலத்தை எடுத்து மாலையா போட்டுருக்கார். கபாலத்தை எடுத்துட்டு மாலையா போட்டுன்றது கூட அதிசயம் இல்லை. அவர் மயானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார் அப்படின்னுட்டா, பரமேஸ்வரன் மயானத்துல இருக்கார், மயானத்துல இருக்கார், மயானத்துல இருக்கார்னா இது ஏதோ லோக்கல் மயானம், நம்பூர் மயானம் இல்லை. அந்த மயானத்துல பரமேஸ்வரன் உட்கார்ந்துட்டு இருக்கார் அப்படிங்கறதனுடைய தத்துவம் என்னன்னார், உலகம் எல்லாம் எரிஞ்சு போயிடுத்து, உலகமெல்லாம் பஸ்மமாயிடுத்து, அந்த பஸ்மமான பிறகும் மிஞ்சி இருக்கக்கூடிய பொருள் அவர் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்கு தான் மசானத்தில் பரமேஸ்வரன் இருக்கார்னு சொல்கிறோம். பரமேஸ்வரனே விரக்தி வைராக்கியத்தை கொடுக்கக்கூடியவர். அந்த வைராக்கியத்தினுடைய ஒரு சுரூபமாக நிவர்த்தி தேவர் உலகத்தில் அவதாரம் பண்ணினார். ஜெய ஜெயராம் கிருஷ்ணஹரி, 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 ஜெய ஜெயராம் கிருஷ்ணஹரி.
ஜெய ராம் கிருஷ்ண ஹரி ஜெய 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 ஜெய ராம்